வணக்கம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்னைக்கு நம்ம வடாவும் போடலான்ருக்கோம். வடாவத்துக்கு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் நல்லா குருவாக அரிஞ்சு வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக. இதில் ஒரு அரைப்பிடி உப்பு போட்டுக்கிறேன். ஒரு கிலோன்னா ஒரு பிடி போடணும், இது அரை கிலோன்றதால அரைப்பிடி உப்பு, கல்லுப்பு. கல்லுப்பு தாங்க போடணும், அப்போ தான் நல்லா மேஷ் ஆகும், கெடாமையும் இருக்கும். அதுக்காக எப்பயுமே வடவத்தில் உப்பு சேர்க்கணும். இதுங்க என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஒரு கால் கப்பு கடுகு சேர்த்துக்கிறேன், அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம், நான் கால் கால் கப்பு சேர்க்குறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், கால் கிண்ணு கப்பு. அதே மாதிரி வெந்தயம், மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும், வெந்தயம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை இதில் குரு அரிஞ்சு கருவேப்பிலை போடணும். புளித்தம்பருப்பு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பூண்டு தட்டி போடணுங்க, ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு நல்லா தட்டி போடணும். பூண்டு தட்டிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பூண்டு நல்லா தட்டி போட்டுட்டேன், ஒரு 50 கிராம் அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்தது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதுவும் நல்லா குருவை அரிஞ்சு போட்டுட்டோம். இப்போ இதில் என்ன கடைசியாக போடணும்னா உளுத்தம்பருப்பு தான் போடணும். உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு பொடி கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக ஓட்டி போடணும். அப்போ தான் பிடிக்கிறதுக்கு, பைண்ட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பிடிக்கிறதுக்கு போடணும். இது எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்டுருக்கோம். கல்லு உப்பு போட்டுருக்கோம் பாருங்க, நல்லா சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா பெசர் விட்டுக்கணும். பெசர் விட்டால் நல்லா ஊறி ஒரே நாள். இப்போ முதல்லலாம் லேட்டாக ஆகும், 2-3 நாள் ஆகும் ஊறுறதுக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஊறிடுது, ஒரு நாள்லேயே ஊறிடுது. இது எல்லாத்தையும் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். வெயில் கம்மியாக தான் இருக்குது, நம்ம ஃபேனில் உள்ளே தான் வைக்கணும். நல்லா வெயில் அடிச்சால் தான் கொஞ்சம் மாடியில் வச்சு காய வச்சிடணும். ஒரு 1/2 கிலோ தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை. நிறைய போடுவேன் நான், 2 கிலோ போடுவேன். என் பொண்ணு கொடுப்பேன், நான் வச்சுப்பேன், வேறு அப்புறம் வேறு ஒரு ரிலேட்டிவ் கொடுப்பேன். இப்போல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் இருக்குது வீட்டில், அவடவும் இருக்குது. இருந்தாலும் சும்மா ஒரு 1/2 கிலோ உங்களுக்கு போட்டு கட்டலாம், உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நான் போடுறேன். ரொம்ப ஈஸிங்க அவடவும் போடுறது. இதில் நீங்கள் குவான்டிட்டி இன்னும் கூட அதிகப்படுத்திக்கலாம். கடுகு இன்னும் ஒரு 1/4 கிண்ணம் போட்டுக்கலாம், வெந்தயம் இன்னும் 1/4 கிண்ணம் போட்டுக்கலாம். எல்லாமே குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். நான் 1/4 கப்பு போட்டிருக்கேன், நீங்களாம் 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். 1/2 கப்பு தான் போடணும், நான் கம்மியாக இருக்கிறதால எல்லாத்துலேயும் 1/4 கப்பு 1/4 கப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா பெசரி விட்டுட்டோம்னா நல்லா பெசரிட்டோம். உளுத்தம்பருப்பு வந்து குறக்குறன்னு ஓட்டி ஒன்றும் பாதியமாக அதில் போட்டுருந்துடுங்க. 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதை அப்படியே ஒன்றும் பாதியமாக ஓட்டி அதில் போட்டுடலாம். ஃபுல்லாக மையமையாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி இதில் ஜாயின் பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பும் ஒன்றும் பாதியமாக ஓட்டி போட்டாச்சு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இது நாளைக்கே நல்லா மிங்கிளாகி ஊறிடும். இப்போல்லாம் என்னன்னு தெரியல, சீக்கிரமே ஊறிடுது. முதல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 நாள் வச்சுருப்பாங்க, இப்போல்லாம் சீக்கிரம் ஊறிடுது. நல்லா ஊறி ஒரு நாள் இருக்கட்டும், நாளைக்கு பிடிச்சி வச்சு வெயிலில் காய வச்சுட்டு, வெயில் இல்லைன்னா ஃபேனில் தான் காய வைக்கணும். அப்புறம் சுக்காக காய வச்சுட்டு கடைசியாக ஃபைனல் டச்சு விளக்கெண்ணை ஊற்றி பிடிக்கணுங்க, அதாங்க மெயின். இப்போ சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி பிடிக்கிறாங்க, நான் அப்படி பிடிக்க மாட்டோம். விளக்கெண்ணெய் தான் ஊற்றி பிடிப்போம், விளக்கெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லது, அதனால் விளக்கெண்ணெய் ஊற்றி பிடிப்போம். எப்படி ஊறிக்கிட்டு இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். 1/2 லட்சம் வடகம் போட்டாலே ஒரு வீட்டில் 1 லட்சம் அர்த்தம். வடகம் போட முடிஞ்சது அப்படின்னாலே நமக்கு 1 லட்சம். இதெல்லாம் அடிக்கடி நான் வடகம் போடுவேன், வருஷத்துக்கு நிறைய போட்டு வைப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன் அப்பப்போ. ஆனால் வடகம் போடாமல் இருக்கூடாது, போடணும். இது காய வைக்கும் போது கூட கறியெல்லாம் வைப்பாங்க, யாராவது பார்த்தா கண் திருஷ்டியெலாம் வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கறி வச்சு பக்கத்தில் வைப்பாங்க. அப்புறம் சாமிக்கிட்ட தான் வைக்கணும், குளிச்சுட்டு தான் எடுத்து காய வைக்கணும். நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது வடகம் போடுறதுக்கு. இந்த காலத்துலலாம் ரொம்ப சுத்தபத்தமாக போடுவாங்க வடகம். அதே மாதிரி எங்கள் அம்மாலாம் செய்கிற மாதிரி தான் நானும் கடைப்பிடிக்கிறேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமிக்கிட்ட வச்சுட்டு நம்ம எடுத்து மறுநாள் எடுத்து அது பிடிச்சி வைக்க வேண்டியதான் நம்ம வேலை. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஊறிட்டு இருக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ கலரிட்டோம், அப்படியே மூடி சாமிக்கிட்ட வச்சிடலாம். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாங்க. நல்லா காஞ்சிடுச்சு, பிடிச்சி வச்சு 2 நாள் காய வச்சுட்டேன் பாருங்கள். அதை உதுத்து விட்டு நம்ம இப்போ விளக்கெண்ணை ஊற்றி பிடிக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் உதிரியாக அப்படியே உதுத்து விடுவோம். உதுத்து விட்டுட்டு விளக்கெண்ணை ஊற்றி ஃபைனலாக பிடிச்சி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 3-4 நாள் வெயிலில் சுக்காக நல்லா காஞ்சிச்சுன்னா வருஷத்துக்கும் கெடவே கெடாதுங்க, சூப்பராக இருக்கும். உடம்பு போட்டு தலைச்சிங்கன்னா எல்லாமே எம்மியாக இருக்கும். ஒரு கீரை கூட்டு துவையல் அரைக்கலாம், சாம்பாரை கூட தாளிக்கலாம், ரசம் தாளிக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. ஒரு 1/2 கிலோ போட்டோம் நம்ம, 12 உருண்டை வந்திருக்கு, மீடியமாக தான் பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் ஒரு 25 கிராம் விளக்கெண்ணை விட்டுக்கலாம். விட்டு நல்லா உதிரியாக பிசைஞ்சி உருட்டி வச்சிட்டோம். ஃபைனலாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வெயிலில் நல்லா வெயில் அடிக்குது. இதில் ஒரு 3 நாள் நல்லா காஞ்சிச்சுன்னா போதுங்க, நல்லா காஞ்சி போயிடும்.
ஒரு வருஷத்துக்கு கிடவே கிடையாது. டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வடம் போட தெரியாதவங்களாம் ஈஸியாக இது மாதிரி அரை கிலோ போட்டு பாருங்கள், முதல்ல ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சது உள்ளே எல்லாம் பாருங்கள் மஞ்சளாகவே இருக்குது, வெளியிலெல்லாம் நல்லா காஞ்சி போச்சு. அதனால தான் எல்லாத்தையும் உளுத்து விட்டு பிசைஞ்சு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டு பிடிச்சி வச்சோம்னா ஃபைனலாக முடிஞ்சு போச்சு. இனிமேல் நல்லா காய வேண்டியது தான் அதோடய வேலை. உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடுச்சு பாருங்கள், இப்போ அந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் நல்லா காஞ்சி போயிடும். எல்லாத்தையும் கலந்து பிடிச்சி வச்சுருவோங்க, வடம் ரெடி ஆகிடுங்க. மூணு நாள் காஞ்சி நம்ம எடுத்து வச்சிடலாம். முக்கியமாக இது காரக்குழம்பு ஒத்த குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள், ஒரு 25 கிராம் அளவுக்கு. இது வந்து 50 கிராம் இது, இதில் பாதி தான் ஊற்றுறேன் நான், 100 ml. அதில் பாதி ஊற்றிட்டேன், பாதி ஊற்றி நல்லா பிசைஞ்சு பிடிச்சி வச்சுட்டா ஃபைனல் முடிஞ்சு போயிடுச்சுங்க. வடமும் உருட்டி வச்சு ரெடி ஆகிடும். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம நல்லா டைட்டாக உருட்டி வச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம அதே மாதிரி உருட்டி வச்சிட்டோம், 12 உருண்டை வந்துச்சுங்க. எல்லா வடவத்தையும் விளக்கெண்ணெய் போட்டு நல்லா சூப்பராக பிடிச்சி வச்சாச்சு. இது வெயிலில் நல்லா 1 வீக் கூட காயலாம். நல்லா காஞ்சவொடனே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா 1 வருஷத்துக்கு நமக்கு கெட்டே போகாது. இது மாதிரி தான் நிறைய குவான்டிட்டியும் இதே அளவு தான் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.